ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி செமி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் நல்ல கிறிஸ்பியான கம கமனு மசாலா தேங்காய் எண்ணெய் வாசனையோட செம்ம டேஸ்டியான வஞ்சிர மீன் வறுவல் எப்படி பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்வி செமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே தெரிஞ்சிக்க மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வஞ்சிர மீன் வறுவல் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வஞ்சிர மீன் துண்டுகளை நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 8 மீடியம் சைஸ் பூண்டு பல், சின்ன வெங்காயம் 4, இஞ்சி 2 இன்ச், கருவேப்பிலை தேவையான அளவு, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டு ஒரே 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்ல திக்கான பேஸ்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை ஒரு அகன்ற பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதோட மஞ்சள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் கலருக்காகவும், தேவையான அளவு உப்பு, இந்த மசாலா எல்லாம் பைண்ட் ஆகி வறுவல் கிறிஸ்பியாக வர்றதுக்கு அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், நல்ல வாசனைக்கு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மசாலா பேஸ்ட் கெட்டியா இருக்கிறதால கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்டா கையால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை மீன் துண்டுகளில் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க. இந்த மீன் துண்டுகள் கொஞ்சம் திக் ஃபில்லட்ஸாக இருக்கிறதால மசாலா உள்ள நல்லா ஊறுறதுக்காக ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி போக் பண்ணிக்கோங்க. இந்த மீன் துண்டுகளை 1 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு காஸ்ட் ஐரன் பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயவும் மிதமான தீயில் மீன் துண்டுகள் ஒவ்வொன்றா போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான வஞ்சிர மீன் வறுவல் ரெடி. இந்த மீன் வறுவல் அப்படியே சாப்பிட செம டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி மலபார் மீன் குழம்போட சாப்பிடவும் அருமையா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மலபார் மீன் குழம்பு லிங்க் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.